بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد، فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்து காட்டிய வடிவத்தில் நாங்கள் விளங்கிக் கொண்டு அதன்படி செயலாற்ற வேண்டும். நாங்கள் தவ்வா பணியில் ஈடுபடக்கூடியவர்கள், ஏதோ ஒரு வகையில் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு எங்களால் முடியுமான அளவிற்கு எதையாவது செய்கின்றோம். இந்த தவ்வா பணியை சமகாலத்தில் நாங்கள் எவ்வாறு செய்து கொள்வது என்கிற ஒரு விடயத்தில் பல பிழையான நடவடிக்கைகள் இந்த தவ்வா பணி செய்பவர்களினால் முன்னெடுத்து வைக்கப்படுகின்றது. எனவேதான் இதை பற்றிய ஒரு தெளிவான அறிவை நாங்கள் எங்களிடத்திலே வளர்த்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்றைய தினத்திலே ஒரு சில விடயத்தை நான் இங்கே சுட்டிக்காட்டிக் கொள்ள விரும்புகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அரபியிலே ஒரு வார்த்தையை சொல்வார்கள், மன்ஹஜு தாவா, தவாவுடைய வழிமுறை. இந்த வார்த்தை அதற்கு சொல்லுகின்ற வார்த்தை மன்ஹஜ், நாங்கள் நடந்து கொள்ள வேண்டிய அந்த முறை வழிமுறை. அல்லாஹு தஆலா மார்க்கத்தை எங்களுக்கு சொன்ன அதே வேளை இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கின்ற விதத்தையும் எங்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கின்றார். என்னென்ன காலகட்டத்தில் என்னென்ன சந்தர்ப்பத்தில் எவ்வாறு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தை குர்ஆனில் இந்த வார்த்தை இல்லாவிட்டாலும் அதற்கேற்ற அடுத்த வார்த்தை வருகிறது, லிகுல்லின் ஜால்னா மின்கும் ஷிராஅத்தோ வ மின்ஹாஜா, உங்களிலிருந்து ஒவ்வொருவருக்கும் நாம் மார்க்கத்தையும் மின்ஹாஜ் மன்ஹஜ் மின்ஹாஜ் வழிமுறையையும் ஏற்படுத்தி இருக்கிறோம். இந்த மின்ஹாஜ் என்ற வார்த்தை வருகின்றது. அந்த வழிமுறைப்படிதான் நாம் நடக்க வேண்டும். ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு சில வழிமுறைகளை சில சில விடயங்களிலே அல்லாஹ் காட்டியிருப்பார். அதே மாதிரி உங்களுக்கும் சில வழிமுறைகளை ஆக்கி தந்திருக்கிறார். அந்த வழிமுறைப்படி நாங்கள் நடக்க வேண்டும். மனோ ஆசைகளை பின்தேந்து போகக்கூடாது. அல்லாஹ் ஏற்படுத்தி தந்த வழிமுறையை நாம் கடைபிடிக்க வேண்டும். எங்களுடைய மனசு அதற்கு மாற்றமாக சிலதை நல்லதென்று சொல்லும், இப்படி நடந்தால் நல்லா இருக்கும் என்று ஒவ்வொரு கட்டத்தில் சில சில சிந்தனை எங்களுக்கு தரும். அதே
அதை பின்பற்ற கூடாது என்பதற்காக அல்லாஹ் சொல்கிறான், இவர்களினுடைய மனோ ஆசை மனோ விருப்பத்தை நீ பின்பற்றாதீர். இதை பல இடங்களில் அல்லாஹ் சுட்டிக்காட்டுகிறான். அல்லாஹ் இறைத்து வைத்ததற்கு மாற்றமாக, அல்லாஹ்வுடைய வழிகாட்டலுக்கு மாற்றமாக எங்களுடைய சிந்தனை அலங்கரித்து காட்டுகின்ற வழிமுறைகளை நாங்கள் பின்பற்றக்கூடாது. இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய சகோதரே, இந்த தவாவுடைய மன்ஹஜ் தவறும் போது நாங்கள் அதிகமான வழிகேடுகளுக்குள் நாங்கள் நுழைந்திடுவோம். எனவேதான் இந்த மன்ஹஜ் என்று சொல்லப்படக்கூடிய நபிகளார் எங்களுக்கு காட்டி தந்த அந்த பிரச்சார பாணியை நாங்கள் கடைபிடிப்பது, அது அதைத்தான் கடைபிடிக்க வேண்டும் என்பது, அது நாங்கள் இந்த இஸ்லாத்தை நம்பிய கொள்கைகளில் அதுவும் ஒன்று. அல்லாஹ்வை பற்றி நம்புகிற நம்பிக்கை, மறுமையை பற்றி நம்புகிற நம்பிக்கை, இதை கொள்கை என்கிறோம். அதே மாதிரி இந்த மாதிரித்தான் நாங்கள் நடக்க வேண்டும் என்று நாங்கள் நம்ப வேண்டும். எங்களுடைய மூப்புக்கு எங்களுடைய புத்தி காணுகின்ற விதத்தில் நாங்கள் உருவாக்கிக் கொள்ளலாம் என்று நம்புவது, அது அகீதாவிலே எங்களுடைய கொள்கையிலே பிழையானதாகும். சில வேளை குபுருக்கு விட்டு சென்று விடும். ஆனால் அன்புக்குரிய சகோதரி, இப்போது நான் அதில் சில விடயத்தை சுட்டிக்காட்டிக் கொள்ள விரும்புகிறேன். இன்று நாங்கள் பார்க்கின்றோம், இஸ்லாமிய அழைப்பு பிரச்சார குழுக்கள் ஒவ்வொரு பேரிலே இயங்கி வருகிறது. தபிலிக் ஜமாத்து, தௌஹி ஜமாத்து, அந்த தௌஹி ஜமாத்துக்குள்ள ஏசி டிஜே ஓசிலும் தௌஹி ஜமாத்து, அதுக்குள்ள ஐக்கிய தௌஹி ஜமாத்து, ஜமாத்து அன்சாரி சுன்னா முஹம்மதியா ராபிதா, இப்படி சில தௌஹிதுக்குள்ளே அங்கே ஜமாத்து இஸ்லாமி, இஹ்வான் முஸ்லிமீன், ஹிஸ்புத் தஹ்ரீர், இப்படி எத்தனையோ குழுக்கள், இப்படி பல குழுக்கள் இருக்கிறது. அது ஒரு சைட். எது எப்படி இருந்தாலும் தவாவை முன்னெடுத்து சொல்கின்ற போது எங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை, நபியாருக்கு அந்த வழிமுறையை அல்லாஹு தஆலா காட்டி கொடுக்கிறான். அதன் அடிப்படையில் நபிகள் முன்வந்த நபிமார்கள் கடைபிடித்த வழிமுறையை அல்லாஹ் நபிகளாருக்கு காட்டி கொடுக்க நபிகளார் எங்களுக்கு சொல்கிறார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களை யமனுக்கு அனுப்புகிறார்கள். இதற்காக இஸ்லாமிய பிரச்சாரத்துக்காக அனுப்புகிறார்கள். அங்கே இருக்கிறவர்கள் வேதக்காரர்கள். ஒரு நபியினுடைய சமுதாயம், ஒரு மார்க்கத்தை பின்பற்றுகிறோம் என்று அவர்கள் இருக்கிறார்கள். வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், யூதர்கள் கிறிஸ்தவர்கள், அவர்களை வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறோம். நபிமார்களுடைய அந்த வழிகாட்டலை விட்டு மனிதவை போயிட்டார்கள், அவர்களால் இணை வைக்க தொடங்கிவிட்டார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி அனுப்புகிறார்கள், அவ்வளு மா ததுஉஹும் ஃபல்யகுன் அவ்வளு மா ததுஉஹும், நீ அழைப்பதில் முதலாவது இருக்கட்டும். உன்னுடைய அழைப்பு பணியிலே முதலாவதாக இருக்கட்டும் அல்லாஹ்வை மட்டும் வணங்குவதின் பக்கம் அழைப்பது. அதைத்தான் நாங்கள் தௌஹீத் என்கிறோம். அந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் போடுகிறார், இலா அய்யுஹிதுல்லாஹ், இன்னொரு அறிவிப்பில் தௌஹீதின் பக்கம் அழைக்க வேண்டும். அல்லாஹ்வை அவனுக்குரிய பண்புகளை கொண்டு ஓர்மைப்படுத்தி வணங்க வேண்டும் என்ற கொள்கை, அதன் பக்கம் அலை. யாருக்கு சொல்கிறார்கள், முஆத் இப்னு ஜபலுக்கு. அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டால், அதை ஏற்றுக்கொண்டால் ஃபஅலிமுஹும் அன்னல்லாஹ இஃப்தரல அலைஹிம் கம்ச ஸலவாத்தின் அவ் கமா கால, அவர்களுக்கு தெரியப்படுத்தி அல்லாஹ் அவர்களுக்கு ஐந்து நேர தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இதிலே நாங்கள் ஒரு விடயத்தை வழங்க வேண்டும். தாவாவில் எதற்கு முன்னுரிமை கொடுப்பது? நாங்கள் பிரச்சார பணியிலே ஈடுபடுகிறோம்,
நாங்கள் பிரச்சாரம் செய்வதற்காக போகின்ற சில இடங்கள் சிறுக்கால் மூழ்கிய இடமாக இருக்கும். அது ஒரு பிரதேசமாக இருக்கலாம், அல்லது பள்ளி வாயிலாக இருக்கலாம். உதாரணமாக கபரை வைத்து வணங்கக்கூடிய ஒரு பள்ளி இருக்கு, அவுலியாக்களிடம் பிரார்த்திப்பது அந்த பள்ளியிலே நடைபெறுகிறது, சிறுக்கு நடைபெறுகிறது. இந்த பள்ளி வாசலிலே நாம் அழைப்பு பணிக்காக போகின்றோம். அதை அவர்கள் அழை கூப்பிட்டாலும் சரி, அல்லது நாமளாக புரோகிராம் போட்டு சென்றாலும் சரிதான். அல்லது ஒரு பிரதேசத்திற்கு போகின்றோம், அந்த பிரதேசத்திலே மக்களிடம் சுருக்கு வைக்கக்கூடிய நம்பிக்கை இருக்கிறது. ஒன்று ரெண்டு பேர் என்றால் தெரியாமல் இருக்கும், அதிகமான மக்கள் அவ்வாறு நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் என்றால், எங்களுக்கு ரசூலுல்லாவினுடைய கட்டளை முஆவிக்கு சொல்கிறார்கள் ரலியல்லாஹு, முதல் அவர்களுக்கு தொழுகையை பற்றி கொடுக்க சொல்லிக் கொடுப்பதற்கு முந்தி, நோம்பை பற்றி சொல்லுவதற்கு முந்தி, தௌஹீத் சிறுக்கில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தௌஹீதை தெளிவுபடுத்தி, இதுதான் தஅவா நபிமார்கள் கடைபிடித்த அழைப்பு பணி. அவர்கள் அதனை சரியாக இருந்தால் அந்த விடயத்திலே அவர்கள் ஓகே, அங்கே சிறுக்கு வைக்கக்கூடிய மக்கள் இல்லை, அதிலே தெளிவு பெற்றவர்களாக இருந்தால் அதற்கடுத்து அங்கே என்ன வழிகேடு நிரம்பி இருக்கிறதோ அதை பற்றி எடுத்துச் சொல்ல வேண்டும். பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கட்டும், அவருக்கு முந்தி வந்த நபிமார்களாக இருக்கட்டும், அவருடைய அழைப்பு பணியை நீங்கள் பார்க்கின்ற போது தௌஹீதை சொல்லாத எந்த நபியும் கிடையாது, தௌஹீதை எடுத்து பிரச்சாரம் செய்யாத எந்த நபியும் கிடையாது. அதனால் ஒவ்வொருவரும் அதை சொன்னார்கள், நாமும் அதை முதல் உண்மைப்படுத்த வேண்டும். ஒன்று. இரண்டாவது, அந்தந்த நபிமாருடைய காலத்தில் தௌஹீதுக்கு அப்பால், அதாவது தௌஹீதுக்கு எதிரானது ஷிர்க், ஷிர்க் என்பதுதான் முதலாவது பாவம். தௌஹீதை எடுத்துச் சொல்வதென்றால் ஷிர்க்கை விளங்கப்படுத்தி ஷிர்க் செய்வதை விட்டு மக்களை தடுப்பது, அப்ப ஆகப்பெரும் பாவமான ஷிர்க்கை தடுப்பது. அதனோடு என்ன செய்தார்கள், அந்த சமுதாயத்தில் எந்த பாவம் பெரியதொரு இடம் பிடிச்சிருக்குமோ அதையும் சேர்த்து தடுத்தார்கள். இந்த பூமியிலே ஒரு காவிரானவனாக இருந்தாலும் சரிதான், பசாது செஞ்சு கொண்டு உலாத்தக்கூடாது. இணை வைக்கக்கூடிய இறை நிராகரிப்பாளர்களாயினும் அவர்கள் குடிக்கலாம், அவர்கள் வட்டிக்கு வாங்கலாம், அவர்கள் கொலை செய்யலாம் என்று கிடையாது. அவர்களும் செய்யக்கூடாதுதான், ஆனால் அவர்கள் செய்கிறார்கள். அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முந்தி வந்த நபிமார்களை எடுத்து நோக்கினால், அந்த நபி அந்த சமுதாயத்தில் நடந்த மிக பெரும் பாவமான ஷிர்க்கை தடுக்கின்ற அதே வேளை, லூத் நபியின் சமுதாயத்திலே அந்த லிவாத் என்ற தன்னின சேர்க்கை நடைபெற்றது, அதை தடை செய்தார்கள். ஷுஐபு நபியினுடைய சமுதாயத்திலே அளவு நிறுவையில் மோசடி செய்து சுரண்டல் நடந்தது, வியாபாரிகள், அதை தடை செய்கிறார்கள். அதே மாதிரி மாட மாளிகை கட்டி பெருமை அடித்த சமுதாயத்தில் அதை சொல்லி அதையும் தடுத்தார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரச்சாரத்திலே பிள்ளைகளை சிசு கொலை செய்கின்ற கலாச்சாரம் இருந்தது, அதை தடை செய்கிறார்கள். அநாதைகளின் சொத்தை சுரன்றது இருந்தது, அதை தடை செய்கிறார்கள். ரசூலுல்லாஹ் மக்காவிலே இஸ்லாமிய பிரச்சாரம் செய்கின்ற போது வெறுமனே தௌஹீதை மட்டும் செல்லவில்லை, தௌஹீதோடு அந்த சமுதாயத்தில் நடந்த மிக பெரும் அநியாயங்கள் பாவங்களை தடை செய்தார். இதுதான் தாவாவுடைய மனஹஜ். இந்த ரெண்டையும் விளங்க வேண்டும். நாங்கள் பாவம் என்று எல்லா பாவத்தையும் தடுப்போம், சிறுக்கை தடுத்தால் மக்கள் குழம்பி விடுவார்கள்,
என்று ஒரு அமைப்பு பிரச்சாரத்திலே இறங்கினால் அவர்கள் நபிமலையை விட்டும் தடன் புரண்ட மனோ இச்சைவாதிகள். அப்படி எந்த நபியும் கிடையாது. அல்லது சிறுக்கை மட்டும் பேசுகிறார்கள். சமுதாயத்தில் நடக்கிற மிக பெரும் கொடுமைகளை பற்றி பிரச்சாரம் செய்வதில்லை என்றால் அவர்களும் தங்களுடைய மனோ விருப்பத்திற்கேற்ப வழிமுறையை ஏற்படுத்திக் கொண்டவர்கள். சமுதாயத்திலே பசாது வருவதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். அதனால் தான் அன்பிற்குரிய சகோதரர்களே, நமது சமுதாயத்திலே நடக்கக்கூடிய அல்லாஹ்வினால் எச்சரிக்கப்பட்ட பெரும் 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 பாவங்கள் பலது, அவைகளை தடுப்பவர்கள் ரொம்ப குறை. அதிலும் குறிப்பாக சீலனம் என்கிற மிக பெரும் கொடுமை, அதனால் நடக்கிற சீர்கேடை நான் சொல்ல தேவையில்லை. அது அதிகமான பாவங்களுக்கு மிக பெரும் அடிப்படை காரணமாக இருக்கிறது. அதிலே வேரூண்டிய முஸ்லிம் சமுதாயமாக சிறுகோடு சேர்ந்து இருப்பதால் ஏதாவது ஒரு தௌஹீத் அமைப்பு, நாங்கள் குர்ஆனை பிரச்சாரம் செய்கிறோம், தௌஹீதை பேசுகிறோம் என்று இந்த சீதனத்தை பற்றி பேசி மக்களுக்கு தெளிவுபடுத்தி இந்த கருமத்தை, இந்த அநியாயத்தை நிறுத்துவதற்கு முயற்சி செய்யவில்லை என்றால் அவர்கள் பிரச்சார பணியில் தங்களுடைய மனோ விருப்பத்தை மார்க்கமாக்கிக் கொண்டவர்கள், நபி வழியை புறக்கணித்தவர்கள். இதுல என்ன ஆச்சரியம் தெரியுமா? நான் ஒரு பள்ளிவாசலுக்கு பிரச்சாரம் போனால் அந்த பள்ளியிலே சிறுக்கை பற்றி பேசுகிறார்கள், பிதாத்தை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் எதை பேசுவதில்லை? சீதனத்தை பற்றி பேசுவதில்லை, வாரிசுரிமை சட்டத்தை பற்றி பேசுவதில்லை என்றால் நாம் அதை கட்டாயம் பேச வேண்டும். மத்தல்லானே பேசப்படுகிறது, பேசப்படாத இந்த விடயம், இதனால் நிறைய அநியாயம் நடக்கிறது என்று நாம் நினைக்கி சொல்லுகின்ற போது அவர்கள் என்ன சொல்லிவிடுகிறார்கள்? இவருக்கு வேற வேலையே கிடையாது, ஒரே அதைத்தான் பேசுறார், எந்நேரம் அதைத்தான் பேசுறார். அஸ்தாவுருல்லா, இவர்கள் நபிமார்களுடைய பிரச்சார பணியினுடைய முறையை கொச்சப்படுத்துகின்றவர்கள், அறியாதவர்கள். நீங்கள் எடுத்து பாருங்கள், அல்லாஹ் லூத் நபியினுடைய பிரச்சார பணியை சொல்கிறான், ஆதி நபியினுடைய பிரச்சார பணியை சொல்கிறான், ஷேப் நபியினுடைய பிரச்சார பணியை சொல்கிறான், எத்தனை நபிமாருடைய பிரச்சார பணியை சொல்கிறான். அதை சொல்லும் போதெல்லாம் அவர்கள் வெறும் தௌஹீதை சொன்னால் என்று சொல்லவில்லை. அந்த சமுதாயத்தில் அவர்கள் செய்த பாவத்தை எப்படியெல்லாம் கண்டித்தார்கள் என்பதை எடுத்து அழகாக எங்களுக்கு விளங்கப்படுத்தி சொல்கிறார். எதற்காக? நாங்கள் அதே முறையை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக. அன்று தன்னின சேர்க்கை மேலோங்கியது, இன்று உரிய வயதில் கல்யாணம் நடக்காததால் தப்பான உறவுகள் தலை விரித்து ஆடுகிறது, தப்பான உறவுகள் எல்லை மீறி போகிறது. ஒரு பக்கம் வயதாகியும் கல்யாணம் முடிக்காத ஆண், இன்னொரு பக்கம் வயதாகியும் கல்யாணம் முடிக்காத பெண், வாரிசுரிமை மொத்தமாக இல்லாமலாகிவிட்டதால் யாராருக்கோ சேர வேண்டிய சொத்துக்களை யாராரோ அபகரித்து அவர் அதில் சந்தோஷமாக நரக நெருப்பை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த சீதனம் தலைவிரித்தாடியதால் தகப்பனை இழந்த பிள்ளைகள் என்று சொல்லப்படக்கூடிய அநாதைகளின் சொத்து, அதை சாப்பிடுகின்ற அந்த நடைமுறை உச்சக்கட்டத்தில் இருக்கிறது. மாபெரிய ஏழு பாவங்களில் ஒன்று. எப்படியாயினும் தன் பிள்ளையை கரை சேர்க்க வேண்டும் என்று விரும்புவதால் அதற்கு பொருளாதாரம் வேண்டும் என்று அவர்கள் வட்டி தொழிலே எல்லோரும் ஈடுபடுகிறார்கள், அல்லாஹ் அருள் செய்த சிலரை தவிர. அது மாபெரும் ஏழு பாவங்களில் ஒன்று. உச்சக்கட்டத்துக்கு நமது கிழக்கிலே போய்விட்டதற்கு என்பதற்கு சான்று
அக்கறை பற்றில இருக்கக்கூடிய பேங்குகள், பேங்குகள் அதிகரித்தது என்றால் இங்கே முஸ்லிம்கள் வட்டி வாங்குவதில் உச்சத்திற்கு போய்விட்டார்கள் என்று. எந்த பேங்க் இல்லை, தொடங்கிய பேங்க் ஒன்று மூடிவிட்டு போகிறதா? இல்லை, அவன் பிராஞ்ச் அமைக்கிறான். எனவேதான் அன்பிற்குரிய சகோதரி, இதுதான் நபிமார்களுடைய தாவாவுடைய மன்ஹஜ். நாங்களும் அதை சொல்கிறோம் என்ற பெயரிலே ஏதோ கண்டும் காணாமல் பிரச்சாரம் செய்கின்ற ஒரு சப்ஜெக்ட் அல்ல. முதலாவது சிறுக் என்ற மாபெரிய பாவம், பாவங்களில் எல்லாம் அல்லாஹ் மன்னிக்காத அந்த பெரிய பாவத்தை தடுக்கின்ற அதே வேளை அந்த சமுதாயத்தில் நடக்கின்ற மிக பெரும் பாவத்தை தடுக்க வேண்டும். நமது பகுதியிலே எல்லா பாவங்களும் நடப்பதற்கு ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய இந்த கேன்சர், இந்த சீதன கொடுமை, அதை பேசியாக வேண்டும். இந்த சமுதாயம் விடுபடும் வரை பேச வேண்டும். எவ்வளவு காலம் பேசுவது கேட்பார்கள்? சிறுக்கு முற்றாக ஒளியும் வரை பேசுவது மாதிரி இதை பேச வேண்டும். அவர் அவருடைய உரிமைகள் அவர் அவரிடம் மீட்டிக் கொடுக்கப்பட்டு முடியும் வரை பேச வேண்டும். யாருடைய சொத்துக்கள் எல்லாம் அநியாயமாக இன்னொரு அனுபவித்துக் கொண்டிருக்கிறாரோ அந்த அநியாயங்கள் மீட்டிக் கொடுக்கப்பட்டு அவரவருக்குரிய ஹக்குகள் உரிய இடம் நியாயமான முறையில் சேரும் வரை இதை மக்களுக்கு தெளிவுபடுத்துவது கடமை. இதான் மன்ஹாஜ். எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்து அதை பிரச்சாரம் செய்வது, அது நபிமார்களுடைய மன்ஹாஜ். சிறுக்கிலே உள்ள சிறுக்கு மாதிரி ஒரு இன்னொரு பாவம், அது சிறுக்கின் ஒரு வகை, சிறுக்கில் இருந்தும் ஒரு வகை என்று சொல்லலாம். அதைத்தான் நாங்கள் பிதாத் என்கிறோம். இன்னமா குல் இன்னமா ஹர்ரம ரப்பி அல் ஃபவாஹிஷ மா ظهر منها وما بطن والاسم والبغي بغير الحق. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், நீ அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கியது என்ன என்ன என்று சொல்லுகின்ற போது அதிலே ஒன்றை சொல்கிறான், அல்லாஹ் இறக்கி வைத்ததை நீங்கள் அறியாத விடயங்களை அல்லாஹ்வின் பெயரிலே சொல்லுவது. அப்படி என்றால் என்ன? அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாத ஒன்றை அல்லாஹ் ரசூலின் பெயரிலே சொன்னால் அதிலே ஒரு அமல் உருவாகும், ஒரு கொள்கை உருவாகும். அதை மக்கள் அல்லாஹ் சொன்னார் என்று நம்பி செயற்படுவார்கள், அது இஸ்லாம் என்று நம்பி செயற்படுவார்கள். அதைத்தான் நாங்கள் என்ன என்று சொல்வது? பிதாத் என்று சொல்வது. பிதாத் என்றால் என்ன? மார்க்கத்திலே இடைச்சர்கள் என்று சொல்லுகிறோம். அல்லாஹ்வும் ரசூலும் மார்க்கமாக்காததை அல்லாஹ் ரசூல் மார்க்கமாக்கி இருக்கிறான் என்று நம்பி மார்க்கத்தின் பெயரால் செய்யப்படக்கூடிய காரியங்கள், அதை உங்களுக்கு அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அறியாத விடயங்களை அல்லாஹ்வின் பெயரிலே சொல்லுவேன். அல்லாஹ் மார்க்கமாக்கியதை மட்டும்தான் ஒருவர் மார்க்கம் என்று எடுப்பது கடமை. மார்க்கமாக்குகின்ற உரிமை அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் அந்த உரிமை கிடையாது. எந்த ஷேஹுக்கும் கிடையாது, சையீதுக்கும் கிடையாது, எந்த அறிஞருக்கும் கிடையாது. அல்லாவிற்கு மட்டும் உரிமையான அந்த உரிமையை அல்லாஹ் அல்லாத ஒருவருக்கு கொடுத்து இவர் சொன்னார் என்பதற்காக நாம் எடுத்துக்கொண்டால் அது இணை வைத்தது. அதை குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், அம் லஹும் ஷுரகா, இவர்களுக்கு இணையாளர்கள் இருக்கிறார்களா,
இணையாளர் என்ற அல்லாஹ்வுக்கு இணையாளர்கள் இருக்கிறார்களா என்று கேட்கிறார். எந்த விடயத்தில் மார்க்கத்திலே இவர்களுக்கு மார்க்கம் என்று இதை சொல்லக்கூடிய அல்லாஹ்வுக்கு நேரான இணையாளர்கள் இருக்கிறார்களா? மாலம் எழுதன்பிகிவா, அல்லாஹ் அனுமதிக்காததை இது மார்க்கம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுக்கு இணையானவர்கள் இவர்களுக்கு இருக்கிறார்களா என்றால் அப்ப என்ன சொல்லுகிறான் அல்லாஹ்? அங்கே பாவிக்கிற வார்த்தை என்ன? சுரக்கா. சுரக்கா என்ற சொல் என்ன? ஷரீக் என்ற சொல்லினுடைய பன்மை. ஷரீக் என்றால் என்ன? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. வஹ்தஹு அவன் தனித்தவன், லா ஷரீக லஹு அவனுக்கு இணையாளர் இல்லை, அவனுக்கு இடை இல்லை என்று சொல்கிறோமே அந்த வார்த்தை. அந்த ஷரீக் என்ற சொல்லினுடைய பன்மை சுரக்கா. அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான், இவர்களுக்கு மார்க்கம் அல்லாஹ் இறக்காதது, அல்லாஹ் அனுமதிக்காததை இது மார்க்கம் என்று சொல்லக்கூடிய ஷரீக்குகள் இருக்கிறார்களா? அப்படி என்றால் என்ன வழங்குகிறோம்? யாராவது ஒருவர் அல்லாஹ் மார்க்கமாக்காததை இதை மார்க்கம் என்று சொன்னால் அவர் அவரை நாங்கள் கண்மூடி பின்பற்றிக் கொண்டு போனால் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவளாக மாறும். இத்தவையுமா உஞ்சிலைக்கும் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடம் இருந்து இறக்கி வைக்கப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள். அவரை விட்டுவிட்டு அவுலியாக்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள், நேசர்களை, தலைவர்களை, அமீர்மாரோ ஆரோ எவரோ பின்பற்றாதீர்கள். அப்ப மார்க்கம் என்ற எல்லை அல்லாஹ் இறக்கி வைத்ததை மட்டும் பின்பற்றுவோம். அது அல்லாத யாராவது ஒருவர் மார்க்கம் இல்லாத ஒன்றை மார்க்கமாக்கி சொல்கின்ற போது நாங்கள் அவர் சொன்னார் என்பதற்காக பின்பற்றினால் அந்த விடயம் அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாததாக இருந்திருந்தால் நாங்கள் கண்மூடி பின்பற்றும் போது நாங்கள் அல்லாஹ்விற்கு இணை வைத்தவர்களாக ஆகுவோம். ஏன்? மார்க்கமாக்கும் அதிகாரம் ரப்புக்கு மட்டுமே சொந்தம். மறைவான அறிவு யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்விற்கு மட்டுமே. அல்லாஹ் அல்லாத ஒருவருக்கு மறைவான அறிவு இருக்கிறது என்று ஒருவர் நம்பினால் அவர் இணை வைத்து விட்டார். அல்லாஹ் அல்லாத ஒருவர் எனது பிரார்த்தனைக்கு பதிலளிப்பார் என்று நம்பினால் அவர் இணை வைத்து விட்டார். அல்லாஹ் அல்லாத ஒருவர் மார்க்கமாக்கியதை நாம் மார்க்கம் என்று எடுத்து பின்பற்றினால் அவர் இணை வைத்து விட்டார். அது சிறுக்கில் ஒரு வகை பிதாத் என்பது. அதனால் அழைப்பு பணியிலே அழைப்பு பணி செய்பவர்கள் ஒரு பள்ளி வாயிலுக்கு சென்றார், அந்த பள்ளி வாயிலே பிதாத்துகள் அரங்கேறுகிறது, இணை வைத்தல் இல்லை என்று வைத்துக் கொள்வோம். வெளிப்படையான கபர் வணக்கம் இல்லை. ஆனால் அல்லாஹ்வும் ரசூலும் மார்க்கமாக்காத விடயங்களை அவர்கள் மார்க்கம் என்று நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள். இந்த பள்ளி வாசலுக்கு இந்த அமைப்புகள் பிரச்சாரத்துக்கு போகின்றது, போகின்றவர்கள் நாம் இதை பேசினால் பள்ளியில் இடம் கிடைக்க மாட்டாது, அல்லது இதை பேசினால் எங்களை பள்ளியை விட்டு அப்புறப்படுத்திடுவார்கள், இதை பேசினால் இப்போதைக்கு பேசினால் அடுத்த புரோகிராம் செய்ய முடியாமல் ஆகிவிடும், முதல் நாம் பள்ளியை பிடிப்போம், பிறகு சொல்வோம் என்று இப்படியாக எங்களுடைய புத்தி செல்கின்ற காரணிகளை காட்டி 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 எங்களுடைய புத்தியை நாங்கள் கடவுளாக எடுத்து அல்லாஹ் சொன்னதற்கு மாத்தமாக எங்களுடைய சுய சிந்தனை சென்னதை நாங்கள் பின்பற்றி அதை ரப்பாக எடுத்து நாங்கள் வழிபட்டால் அந்த பழிகளை அங்கே தடுக்காமல் அவர்களுக்கு எடுத்துச் சொல்லாமல் அந்த பிழைகளை பற்றி விளங்கப்படுத்தாமல் நாம் பொதுவான தலைப்பிலே
பேசிவிட்டு வந்தால் நாங்கள் நபிமார்களின் அழைப்பு பணியினுடைய மன்ஹஜை விட்டு புறந்தள்ளி எங்கள் மனோ இச்சையை நாங்கள் மார்க்கமாக்கிக் கொள்கிறோம். இது வல்ல தௌவா. இன்று அமைப்புகள் நிறைய உருவாகிறது. ஒவ்வொரு அமைப்புகளையும் பற்றி தனித்தனியை நான் பேசியிருக்கிறேன். இப்போ தனித்தனி பேசிக் கொண்டிருக்க தேவையில்லை. நான் சொல்லும் போது நீங்கள் ஒவ்வொரு அமைப்பையும் பார்க்கலாம். அது இப்போது புதுசு புதுசா உருவானதாக இருந்தாலும் சரிதான். நாங்கள் தௌஹீத்வாதிகள், தௌஹீத்துக்காக ஒன்று சேர்ந்திருக்கிறோம் என்று சொல்வார்கள். ஒரு பள்ளியிலே பிரச்சார பணிக்காக போகிறார்கள். அங்கே சிறுக்கில்லை தான், ஆனால் பிதாத் இருக்கிறது. அதை மக்களுக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லி அந்த வழிகளை நாம் சொல்லவில்லை என்றால் நாம் நபி வழியில் இல்லை பிரச்சாரம் செய்கிறோம். எங்களது பிரச்சாரம் அல்லாஹ்விடத்தில் எடுபடாது, மக்களிடத்தில் எடுபடலாம். யாருக்கும் புண்படாமல் தௌவா செய்கிறார், நல்ல மனுஷன். இப்படித்தான் இருக்கணும். இயேசுவது மனிதனை குறை கூறிக்கொண்டிருப்பது, அவனுடைய வண்டாவாளங்களை பிறட்டுவது அது கூடாது. மார்க்கத்தை தெளிவாக எடுத்துச் சொல்வது என்பது அது கடமை. பயானின் பெயரால் ஏச தேவையில்லை. பயானின் பெயரால் தனிப்பட்டவரனுடைய அந்தரங்கங்களை பிறட்ட தேவையில்லை, அது கூடாது. படைத்தரப்பு வேதத்தில் தெளிவாக சொன்னதை, அந்த வகையுடைய விடயம் குர்ஆனை ஹதீஸை தெளிவாக எடுத்துச் சொல்லுங்கள், அது தேவை. சொன்னால் அடுத்த தரம் பள்ளியிலே கடன் தர மாட்டார்கள். நல்ல விஷயம். என்ன நடந்தாலும் நபி முஹம்மதுக்கு நடந்தா போல் நடந்து போகிறதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் நபிக்கு நடந்த மாதிரி நடக்க போகிறதா? இல்லை. ஆனால் இன்று இந்த முறையை கடைபிடித்து போகக்கூடிய சிறுக்குடைய பள்ளி, பிதாத்துடைய பள்ளியிலே இந்த ஜமாத்தி இஸ்லாமி சகோதரர்கள், தபிலீக் சகோதரர்கள் சீர்திருத்தவாதிகள் புரோகிராம் செய்வார்கள், ஆனால் இவைகளை பேச மாட்டார்கள். அதே பாணியிலே தௌஹீதின் பெயரால் இன்று சில அமைப்புகள் பள்ளிகளை பிடிக்க வேண்டும், மடத்தை பிடிக்க வேண்டும், அவர்கள் பேசுவதில்லை. எனவே சகோதரர்களே, தௌவாவுடைய மன்ஹஜிலே மிக தெளிவாக சொல்லப்பட்ட விடயம் இது. அதனால் நீங்கள் நபி வழியில் பிரச்சாரம் செய்ய போகிறீர்களா, அந்த பிரச்சார பணி இந்த முன்மாதிரியிலே அமையட்டும். ஒன்று, சிறுக்கை தெளிவாக பேசுவது, பிதாத்தை தெளிவாக பேசுவது, சமுதாயத்தில் நடக்கிற பாவத்தை, கொடுமைகளை வெளிப்படையாக மக்களுக்கு அதை பற்றி எச்சரிப்பது, இது முதலாவது விஷயம். அடுத்த ஒரு விடயம், நாங்கள் இப்போது இருப்பது ஒரு பௌத்த நாடு. இந்த நாட்டிலே ஒரு இஸ்லாமிய ஆட்சி கிடையாது. இந்த வேளையில் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும்? எங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை என்ன, நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அதற்கேற்ப நடக்க வேண்டும். எங்களுடைய மனசுகளும் சிந்தனைகளும் ஒன்றை அழகுபடுத்தி காட்டும். ரசூலுல்லாஹ் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பார்கள். நபி வழியை விட்டு விட்டு எங்களுடைய சிந்தனை அளவுபடுத்தி காட்டுவதை நாங்கள் கடைபிடித்தால் எங்களுடைய சிந்தனையை ரப்பாக எடுத்துக்கொள்வோம். அன்பிற்குரிய சகோதரி, ஒவ்வொரு விடயத்தையும் ஆய்வோடு படிக்க வேண்டும். இன்று அந்த படிப்பு இல்லை. குறிப்பாக அதிகமான மௌலைமார்கள், தௌஹீத் களத்தில் பிரச்சாரம் செய்கிற மௌலைமார்களும் ரீட் பண்ணுகின்ற விதம் குறைவாக இருப்பதால் தப்பு தப்பாக விளக்கங்களை கொடுத்து மக்களை வழி நடத்துகிறார். அண்மையில் யுனைடெட் தௌஹீத் ஜமாத் என்று ஒன்று உருவாக்கப்பட்டது, ஐக்கிய தௌஹீத் ஜமாத். இதை உருவாக்கினவர்கள் ஏசிடிஜே என்ற ஹோல்சிலோன் தௌஹீத் ஜமாத். அவர்கள் இலங்கையிலே ஆங்காங்கே பிராஞ்சுகளை அமைச்சு வந்தார்கள். ஏற்கனவே
இலங்கையில் உள்ள அனைத்து பள்ளிகளும் தௌஹீத் அமைப்புகள் எல்லாத்தையும் ஒரு தலைமைத்துவத்தில் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு முயற்சி நீண்ட காலமாக செய்து வந்து கடைசியா யுனைடெட் தௌஹீத் ஜமாத் UNB என்ற மாதிரி UTJ. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு டிஜே 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 இருக்கும். கடைசியா யூ எல்லாரையும் ஐக்கியமா உண்டுபடுத்துற பேர். அவருடைய எண்ணப்படி அது நல்ல அவருடைய எண்ணப்படி. இதில் நான் சொல்ல வந்த விடயம் என்ன தெரியுமா? இதை அவர்கள் அமைக்கிற போது அவருடைய பிரச்சார அவர்கள் மௌலவி மக்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். ரசூலுல்லாஹ் இவ்வாறு அமைக்க சொன்னார்கள் ஜமாத்துகளை என்று ஒரு ஹதீதை முன்வைக்கிறார். அதற்கு தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஒருவர். அவர் தலைவராக ஆக்கப்படுகின்ற இந்த வேளை அவர் சில ஹதீஸ்களை முன்வைத்து தலைவருக்கு கட்டுப்பட வேண்டும் என்று ஹதீஸ்களை பாவிக்கிறார். இப்போது என்ன சொல்ல வருகிறேன், இவர்கள் பாவித்த அந்த ஹதீஸ்கள் எதுவும் இவர்கள் உருவாக்கிய ஜமாத்துக்கு சம்பந்தப்பட்டது அல்ல. அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு விடயத்தை ஒன்றுக்கு சொல்ல இவர்கள் தவறாக புரிந்த சித்தாந்தத்துக்கு அந்த குர்ஆனையும் ஹதீஸையும் சொல்லி அவர்கள் அமைக்கிற ஜமாத்துக்கு சொல்லப்பட்டால் மார்க்கத்தின் பெயரால் மார்க்கம் இல்லாதது மார்க்கமாக்கப்பட்டால் அதற்கு பெயர் என்ன? இப்போது என்ன சொன்னேன், பிதாத் என்று வந்து அது ஹராம். எது ஹராம்? அல்லாஹ் சொன்ன விடயத்தை அல்லாஹ் எந்த நோக்கத்துக்கு சொன்னாரோ அதற்கு மாற்றமா பிழையான நோக்கத்திலே மக்களுக்கு எடுத்து சொல்லி வேணும். அவர் பாவித்த ஹதீஸை சொல்கிறேன், நீங்கள் எல்லோரும் அறிந்த ஹதீஸ், இந்த பள்ளியிலே பல தரம் விளக்கம் கொடுக்கப்பட்ட ஹதீஸ், ஜமாத்துல் முஸ்லிமீன் என்பதோடு வந்த ஹதீஸ். இலங்கையில சகோதரர்களை, இலங்கையை விடுங்க, இந்த தமிழ் உலகத்திலே குர்ஆன் சுன்னாவுடைய பிரச்சாரம் என்ற பெயரிலே தௌஹீதை அடிப்படையாக வைத்து நிறைய பிரச்சாரங்கள் உருவானார்கள். அதில் மிக பிரபலமானவர் சகோதரர் பிஜி. நீண்ட காலம் பிரச்சாரம் செய்தார். ஆனால் அவர் ஒரு விடயத்தில் மிக பெரும் விடயத்தில் சருகிவிட்டார். முஅத்தசிலாக்களுடைய அடிப்படை தத்துவம் ஒன்றை அறிந்தோ அறியாமலோ தனது இஸ்லாமிய சித்தாந்தமாக எடுத்துக்கொண்டார். சிந்தனை சரியானாத ஹதீஸ்களை மறுப்பு, அந்த அடிப்படையில் பகுத்தறிவு நியாயப்படுத்தாத ஹதீஸ்களை மறுத்தார். இந்த அடிப்படை தத்துவம் மூத்தசிலாக்கள் என்ற வழிதவறிய சாராருடைய தத்துவம். இரண்டாவது இன்னொரு விடயத்திலே அவர் வழிதவறினார், அது ஹவாரிஜிகளின் தத்துவம். நபியாரால் வழிகாணர்கள் என்று சொல்லப்பட்ட அந்த ஹவாரிஜிகள் காட்டிய தத்துவம், அவர்கள் முஸ்லிம்களை சில ஆதாரங்களை பிழையாக விளைத்து காபிராக்கினார்கள். சில குர்ஆன் வசனத்தை பிழையாக விளங்கி முஸ்லிம்களை காபிராக்கினார்கள். அதுதான் அவர்களிலே ஏற்பட்ட மாபெரிய வழிகேடு. அதனால் ரசூலுல்லாஹ் அவர்களை கொல்ல வேண்டும் என்றார்கள். அவ்வாறு முஸ்லிம்களை அவர்கள் காபிராக்கியதால் நடந்த விபரீதம் என்ன? அவர்களுடைய பார்வையில் அலியும் காபிரானார் ரலியல்லாஹு. அதனால் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு கட்டுப்படவில்லை. அலி ரலியல்லாஹு அவர்கள் யுத்தம் செய்தார்கள். அந்த சமுதாயத்தின் பெரும்பகுதி அழிக்கப்பட்டது. இந்த முஸ்லிம்களை சில ஆதாரங்களை தவறாக புரிந்து காபிராக்குகின்ற மிதவாத போக்கு, ஹதீஸ் கலையில் ஒரு மிதவாத போக்கு ஒன்று, இரண்டாவது முஸ்லிம்களை காபிராக்குகின்ற அந்த மிதவாத போக்கு, அது இந்த சகோதரர் பிஜேயின் சிந்தனையில் உருவானது. அதை தனது ஜமாஅத்திலே அவர் அப்ளை பண்ணினார். இருந்தவர்கள் அவரை கண்மூடி பின்பற்றினார்கள். அதனால் அவர்கள் முஸ்லிம் உம்மத்தை இன்று மொத்தமாக முஷ்ரிக்குகள் இணை வைப்பாளர் என்று இஸ்லாமிய வரையறைக்கு அப்பால் தூக்கி போட்டார்கள்.
இவ்வாறு ஒரு பெரிய வழிகேடு நுழைந்தது. ஒரு பெரும் பிரச்சாரகர், அல்லாஹ் அவருக்கு நேர்வழியை காட்டட்டும், பிரார்த்திப்போம். அவருடைய பிரச்சாரத்தின் மூலமாக ஒரு விடயத்தை மக்கள் புரிந்தார்கள், கபர் வணக்கம் என்ற அந்த ஷிர்க்கு, அதை பிழை என்று புரிந்தார்கள். ஆனால் இந்த மிக பெரும் விடயத்தில் தவறாக போய் இப்போது வழிகட்டில் போய்கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு சைட். இன்னொரு மிகப்பெரிய பிரச்சாரகர் தான் இலங்கையிலே மௌலவி உமர் அலி, ரியாதிலே படித்தவர். அவரிடம் ஒரு மிதவாத போக்கு வந்தது. அவரும் அன்று ஹவார்ஜிகள் கடைபிடித்த சில ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து முஸ்லிம்களை காபிராக்கினார், முஸ்லிம்கள் ஆக்கினார், இஸ்லாமிய வட்டத்தை விட்டு ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் வெளியேற்றினார். இந்த வழிகேடு உருவானது. ஆரம்பத்தில் எல்லோரோடும் சேர்ந்து குர்ஆன் சுன்னாவுடைய பிரச்சாரம் செய்தார். ஹவாரிஜிகள் எந்த ஆதாரங்களை வைத்து அன்று முஸ்லிம்களை காபிராக்கினார்களோ அதே ஆதாரங்களை இவர் பிரயோகித்தார். அவரை நம்பிய சமுதாயம், வெளிப்படையாக அவருடைய பேணுதலை பார்த்தவர்கள், சில சில நல்ல விடயங்களை பார்த்தவர்கள் ஏமாந்தார்கள், வழி தவறி போனார்கள். அந்த வழியாட்டிலிருந்து தௌபா செஞ்சவர்கள் இதற்குள்ளே இருக்கிறீர்கள். பொத்தியிலே இருக்கின்ற பள்ளிவாசல், அல்லாஹ்வின் அருளால் அவர்கள் மீண்டும் நேர்வழி பெற்றார்கள். இது ஒரு வழிகேடு. இதெல்லாம் மிகைக்கிறதுக்கும் மக்கள் மத்தியில் இடம் பிடிப்பதற்கும் காரணம் எங்களுடைய ஹசரத்துமார்களுடைய அறியாமை ஒரு காரணம். புதிதாக ஒன்றும் கண்டுபிடிக்க தேவையில்லை. எப்போது ஹவாரிஜிகள் உருவானார்களோ, எப்போது முஹ்தஸிலாக்கள் உருவானார்களோ, அன்றே இந்த சிந்தனைக்கு பதில்களை அன்றிருந்த அறிஞர்கள் இமாம்கள் தெளிவாக சொல்லியிருந்தார்கள். அதை படிப்பதில்லை, படித்து கொடுக்க வேண்டிய விளக்கத்தை முழுமையாக கொடுக்கவில்லை. அறியாதவர்கள் வழிதவறி போயிட்டார்கள். இதுதான் சரியென்றோ எண்ணி வழிதவறினார்கள். அது மாதிரி அன்புக்குரிய சகோலி, இன்று குர்ஆனையும் சுன்னாவையும் நாங்கள் பிரச்சாரம் செய்கிறோம் என்று வந்த தௌஹீத் சமூகம் மீண்டும் அந்த எந்த உமர் அலி ஹதீஸ்களை பிழையாக பாவித்து சமுதாயத்தை வழிகட்டில் ஆழ்த்தினாரோ அவருக்கு மறுப்பு கொடுப்பதற்காக பல வருடங்களுக்கு முந்தி அவர் கூறிய ஹதீஸை தெளிவாக பேசி, மேடைகள் போட்டு பேசி, விவாதம் என்று பேசி எவ்வளோ விளக்கம் கொடுத்திருந்தோம், அதை பற்றி கிருகியும் பார்க்காமல் மீண்டும் அந்த வழிகேட்டின் பக்கம் ஒரு அழைப்பு. ஆனால் சற்று வித்தியாசம், காவிராக்குவதில்லை. என்ன, ரசூலுல்லாஹ் ஜமாத் உருவாக்க சொன்னார்கள், அன்சார் மௌலை உருவாக்கவில்லை என்றால் நாங்கள் உருவாக்குற ஜமாத்தோடு அன்சார் மௌலை சேர வேண்டும் இல்லையா, அவர் உருவாக்கட்டும் நாங்கள் வந்து சேருகிறோம் என்று அந்த மௌலவி பேசி மக்களுக்கு அழைப்பு விடுத்தார். அடுத்த தலைவர் அடுத்த ஹதீஸை பேசுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரபலமான ஹதீஸ் ஹுதைஃபா ரலியல்லாஹுடைய ஹதீஸ், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் சம்பந்தமாக உள்ள ஹதீஸ். இது சம்பந்தமாக விரிவாக ரெண்டு மணித்தியாலம் பேசிய சீடி இங்கே இருக்கிறது, பெற்று முழு விளக்கத்தை கேளுங்கள். இல்லாட்டி என்ற வெப்சைட்டில் இருக்கும், அதை எடுத்து கேட்டு விளக்கத்தை பெறுங்கள். சுருக்கமாக சொல்கிறேன், அன்று ஹுதைபார் அலி அல்லாஹ் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் இப்போது ஜாகிலியத்தில் இருந்தோம், அல்லாஹ் எங்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு நேர்வழி காட்டினான், இந்த நல்ல காலத்துக்கு பின் கெட்ட காலம் வருமா என்று கேட்டார் ரசூலுல்லாஹ். ஆம் என்றார்கள். பின்ன அந்த கெட்ட காலத்திற்கு பின் நல்ல காலம் வருமா, ஆம், ஆனால் அதிலே புகையாக இருக்கும் என்றார்கள். அது என்ன புகை என்று கேட்டபோது ஒரு சாரார், கௌமுன் ஒரு சாரார், எனது வழிமுறை இல்லாத வழிமுறையை கொண்டு வழிகாட்டுவார்கள். இன்னொரு அறிவிப்பில், எனது சுன்னா அல்லாத சுன்னாவை பின்பற்றுவார்கள். அந்த கலப்புள்ள காலத்திற்கு பின்
நல்ல காலம் வருமா என்று மீண்டும் கேட்கிறார். அதற்கு பின் ஒரு நல்ல காலம் வருமா? ஆம் என்றார்கள். அதற்கு பின் ஒரு நல்ல காலம் வருமா? ஆம். இல்லை கெட்ட காலம் வருமா? அந்த கலப்புள்ள நல்ல காலத்து பின் கெட்ட காலம் வருமா? ஆம். அதிலே சொன்னார்கள் எப்படி இருக்கும், துஆ துனல அபுவாபி ஜஹன்னம், நரகத்தின் வாசல்களில் அழைப்பாளர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் எங்களுடைய பாஷை பேசுவார்கள், அரபும் பேசுவார்கள். யார் அவர்களுக்கு விடையளிப்பாரோ அவர்களை நரகத்தில் வீசிடுவார்கள். ஃபமன் அஜாபஹும் கதபூஹும் ஃபின்னார் அவ் கமா கால அலைஹிஸ்ஸலாம், நரகத்துக்கு போட்டுடுவார்கள். அப்ப அந்த சஹாபி கேட்கிறார், இவ்வளவும் தெரிஞ்ச விஷயம். இப்போது அந்த சஹாபி என்ன கேட்கிறார், அந்த காலத்தை அடைந்தால் நான் என்ன செய்ய? ரசூலுல்லாஹ் அவர் வழிகாட்டுகிறார்கள், தல்ஸமு ஜமாஅத்தல் முஸ்லிமீன வ இமாமஹும். இங்க இமாம் என்ற சொல் ஆட்சியாளருக்கு பிரயோகிக்கிறது, அது சம்பந்தமா விரிவா பேசியிருக்கிறது. முஸ்லிம்களின் ஜமாஅத்தையும் அவர்களின் ஆட்சியாளரையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கிறார்கள். முஸ்லிம்களின் ஜமாஅத் என்றால் ஒரு இஸ்லாமிய ஆட்சி நடக்கும், அந்த ஆட்சியில் ஆளருக்கு கீழே அந்த கட்டுப்பட்ட முஸ்லிம் ஜமாஅத், முஸ்லிம்கள் எல்லோரும் ஒரு ஜமாஅத் அறிப்பார்கள், ஊர் ஊராக சிதறுண்டு என்ன இருக்கிறதே அதல்ல. நபிர காலத்தில் இருந்தார்கள் அபுபக்கர், உமர், உஸ்மான், அலி, ரலி அல்லான், இப்படியே நீண்ட காலம் இருந்தார்கள். அப்படி இருந்தால் பற்றி பிடித்துக்கொள். இந்த துண்டை அந்த ஹஸ்ரத், நமது தௌஹீத் பிரச்சார மௌலவி, ஓல் சிலோனுக்கு பிரச்சாரம் செய்கிற மௌலவி, அவருடைய பிரச்சாரத்திலே பேசுகின்றார். அவர் பேசும்போது என்ன சொல்கிறார், அன்சார் மௌலவி ஹதீஸை தப்பா விளக்கம் கொடுத்துட்ட நின்று அவர் பேசி ஒரு போட்டார். அதான் ரொம்ப கவலையானது, இந்த ஹதீஸை தப்பாக விளங்கினால் வழி தவறி போயிட்டாங்க ஒரு சமுதாயம். அதை விளங்கப்படுத்துறதுக்கு எத்தனை காலம் பிரச்சாரம் செய்தோம், அதை அவர் கேட்டாரோ கேட்கவில்லையோ தெரியாது, இப்படி பேசினார். அவர் பேசினா அதோட சொந்த கருத்து என்று பேசிடலாம், அதில் பின்னணி என்ன, அதை வச்சு அவர் என்ன சொன்னார், ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள், முஸ்லிம்களின் ஜமாஅத்தை பற்றி பிடிக்க சொல்லி, இமாமை பற்றி பிடிக்க சொல்லி, இது ரசூலுல்லாஹ் ஜமாஅத்தை உருவாக்க சொல்கிறார்கள். எந்த ஹதீஸை வைத்து என்ன விளக்கம் கொடுத்து என்ன ஜமாஅத் உருவாக்குகிறீர்கள்? அஸ்தக்ஃபிருல்லாஹ், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எங்கே போகிறது இந்த சமுதாயம்? அந்த சஹாபி கேட்டார், முஸ்லிம்களுக்கு ஜமாஅத்தோ இமாமோ ஆட்சியாளரோ, அந்த ஆட்சியாளர் கீழே உள்ள ஜமாஅத்தோ இல்லை என்றால் என்ன செய்ய என்று கேட்டார். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள், தில்கல் ஃபிரக குல்லஹா. இவரது நல்லா பாருங்கள், ஒன்று முஸ்லீம் ஒரு ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர் கீழ் கட்டுப்பட்டவனாக இருப்பான் இல்லையா, எல்லா பிரிவினர்களை விட்டு ஒதுங்கியவனாக இருப்பான், இரண்டு தான் நிலை. மூணாவது ஒரு ஜமாஅத் அவர் உருவாக்குவதற்கு அவருக்கு நோ அலவுட், எல்லா பிரிவினைகளை விட்டும் ஒதுங்கிவிடு என்கிறார்கள். இது ரசூலுல்லாஹ் ஹதீஸ். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த ஹதீஸை ஆதாரம் காட்டி, இது ஒன்று, அவருடைய தலைவராக இருக்கிறவர் அவர் சில ஹதீஸ்களை சொல்கிறார், அமைப்பை ஓலையிலன் ரீதியாக அழைத்து தலைமைத்துவத்தை உருவாக்கி விட்டார்கள். தலைவர் பேசுகிறார், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்னும் அபுதுன் ஹபசியுன், ஒரு நீக்குரோ அடிமைதான் உங்களுக்கு அமீராக்கப்பட்டாலும், அவரை செவி மடுத்து வழிபடுங்கள். ஓம் ஹதீஸ். இந்த ஹதீஸை தான் தபிலீகாரனும் பாவிக்கான், அமிஷாப் அமிஷாப் என்று கூப்பிடான், அமிஷாப் சகன தூக்க சென்னாலும் தூக்கணும், என்ன செய்யினாலும் செய்யணும் அவர் செய்கிறார். இதே ஹதீஸை தான் ஜமாத் இஸ்லாமியினர் பாவிக்கிறார்கள், அமீரை உருவாக்கினார்கள், அதுதான் பிழை என்று சொல்லிவிட்டோம். மீண்டும் இவர் இந்த ஹதீஸை பாவித்து, எனவே இந்த தலைமைத்துவத்துக்கு நீங்கள் கட்டுப்படணும்
இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த முசீபத்தை நாம் எங்கே கொண்டு போய் சொல்வது? கேட்டுக்கிறிப்போர் யார்? நிறைய மௌலைமார்கள் வாய்மூடி மௌனியா இருக்கிறார்கள். ஆச்சரியம். வீடியோவில் அந்த நிகழ்ச்சியை பார்த்து விட்டு நான் கவலைப்படுவதை தவிர வேறென்ன சொல்வது? இந்த சமுதாயம் எங்கே போய்கொண்டிருக்கிறது? அறியாமை. படிப்பதில்லை, ஹஸ்ரத் மாறும் படிப்பதில்லை, வாசிப்பதில்லை. கால காலம் ஒவ்வொரு வழிகேடு தோன்றுகிறது. கேட்டால் அன்சார் மௌலவி நேரத்தில் அப்படித்தான் நீந்தார்கள் நம்மளை விட்டு விலகிறதுக்கு. நேரத்தோட இல்லை, 97-96 அதற்கு நான் முரண்பாடு. நான் பலதாரம் சொல்லிவிட்டேன். அக்காலத்தில் தபலீகிலிருந்து வெளியிறங்கினோம், நேர்வழியை தேடினோம். ஆளுக்கு ஒரு குழு என்பதால் நேர்வழி என்ன என்று நிறைய தேடினோம். 95 அல்ஹம்துலில்லா இது சம்பந்தமான தெளிவு கிடைத்தது. ஒரு ஒரு நிறைவான ஒரு தெளிவாக நாம் இருக்க வேண்டிய அந்த நிலையை பற்றிய தெளிவு கிடைத்தது. அதனால் இந்த ஜமாத் ஜமாத்தாக பிரிஞ்சு அமீர்கள் உருவாக்குவது என்பது பிழை என்பதை புரிந்தோம். அவர் சொன்னால் செய்ய வேண்டும், கட்டுப்படணும் என்ற அமீர், அது இஸ்லாமிய ஆட்சியாளரோடு வந்த அமீர். ரசூலுல்லாஹ் சொன்ன அமீர் என்ன? உங்களுக்கு ஒரு நீக்கிரோ அமீராக இருந்தாலும் கட்டுப்படுங்கள் என்றது யார்? அவர் ஆட்சியாளர். ஆட்சியாளர் நாம் ஜமாத் உருவாக்கி போற அமீர் அல்ல. அந்த வேளையில் அன்று 97 என்று நினைக்கிறேன், அல்லது 97 அந்த கால பகுதியில் பரகாஜனியில் இருக்கக்கூடிய ஜம்யத்து அன்சாரி சுன்னா முஹம்மதியா கல்முனை பள்ளியிலே ஒரு கூட்டம் போட்டார்கள். அந்த கூட்டத்திலே அகில இலங்கைக்கும் அவர்கள் தலைமைத்துவம் தெரிவதாக அறிமுகம் செய்தார்கள். அதை பற்றி பேசினார்கள் மௌலைமார்களை வைத்து. அதிலே அவர்கள் என்னை கிழக்கு பிராந்தியத்துக்கு அமீர் என்றார்கள். அந்த வேளையில் நமக்கு உடன்பாடு இல்லை. அவர்கள் நியமித்ததால் தாமதம் போய்விட்டார்கள். நான் இருந்தவர்களிடம் இருந்த மௌலைமார்கள், நிந்த ஊரை சேர்ந்த ஷஹீத் மௌலை, இன்னும் பல மௌலைமார் இருந்தார்கள். நாம் தௌவா செய்வோம், அமீர் மாமூர் என்ற இதில் நாம் உடன்பாடில்லை என்று அவனத்தை சொல்லிவிட்டு அவர்களோட போயிட்டார்கள். வந்தவர்கள் அவர்கள் சில அறிக்கை விட சொன்னார்கள், மாதா அந்த நிகழ்ச்சிகளை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள் என்று. நாம் அதற்கெல்லாம் உடன்படவில்லை. நீங்கள் அமீரும் இல்லை, நாங்கள் மாமூரும் இல்லை. இந்த அமீர்த்துவம் என்பது அது பிழையானது என்பதை புரிந்து கொண்டதால் அன்றிருந்தே நாம் முரண்பட்டோம். அதுதான் எமக்கும் பராதனைக்கும் மேற்பட்ட முரண்பாடு. சுமார் 20 அன்றிலிருந்து அவர்கள் எம்மை எந்த பயானுக்கும் கூப்பிடுவது கிடையாது. ஏன்? அவருடைய அந்த அமீர்த்துவம். இப்படி நாம் ஒரு அமீர் உருவாக்கி ஜமாத்து ஜமாத்து தௌவாவின் பெயரில் அமீர் உருவாக்குவது என்பதற்கு ஆதாரம் இல்லை. நாங்கள் உருவாக்கி அதற்கு ஹதீஸ்களை நாங்கள் பாவிக்கிறோம். எந்த ஹதீஸ்களை? ஆட்சியாளர் வந்த ஹதீஸ்களை. இது எங்கே முடியும்? வழிகேட்டிலே முடியும். சிலர் அமீர் என்ற வார்த்தையை பாவிக்க மாட்டார்கள், ஆனால் அமீருடைய அந்த பிரயோகத்தில் வேறு பெயரிலே பாவித்து கட்டுப்பட வைப்பார்கள். சகோதரர்களே, இங்கே ஒரு ஜமாத் ஒருவரை நீங்கள் அமீராக்குறீர்கள். அந்த அமீர் அவருடைய சில நடவடிக்கை பிழையாக இருந்தால் அந்த நடவடிக்கையில் அதிருப்தி பட்டவர்கள் அவரை கட்டுப்படுவார்களா? கட்டுப்பட மாட்டார்கள். அப்போ என்ன நடக்கும்? அவர்கள் ஒரு ஜமாத்தை உருவாக்குவார்கள். அதிலே உள்ளவர்கள் ஒருவரை தலைவராக்கினால் அந்த தலைவருடைய செயற்பாடு பழைய என்றால் அதிலிருந்து வெளியிறங்கி இன்னொரு ஜமாத்தை உருவாக்குவார்கள். அல்லாவும் ரசூலும் சென்ற தலைமைத்துவம் என்பது ஒற்றுமையை உண்டாக்கும். அல்லாவும் ரசூலும் செல்லாத தலைமைத்துவங்களை உண்டாக்கி நாங்கள் அகில இலங்க ரீதியாக ஒற்றுமைப்படுத்த போவோம் என்றால் பிரிவினை 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 என்று பல பிரிவினை உண்டாகும். அது அரசியல் சமூகமாக இருந்தாலும் சரிதான், மார்க்கம் என்றாலும் சரிதான். ரெண்டையும் பார்த்துக்கிறீங்க.
அவர்கள் கொழும்பில் இருந்து நாங்கள் அகிலரங்க ரீதியாக தலைமைத்துவத்தை உருவாக்கப் போகிறோம் என்று அவர்கள் உருவாக்குகிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய ராபிதா என்பவர்கள் அவர்கள் அறிக்கை விடுகிறார்கள் அனைத்து பள்ளிக்கும் மாநாட்டுக்கு முந்தி அகில இளைஞர் ரீதியாக ஒரு தலைமைத்துவத்தின் எல்லா தௌஹீத்வாதிகளையும் கொண்டு வருவதற்கு நாங்கள் ஒரு இந்த ராபிதாவை அமைத்திருக்கிறோம் என்று இவர்கள் உருவாக்குகிறார்கள். ஒத்துமை ஒத்துமை என்கிறீர்களே, அங்கே ஒருவர் அங்கே இருக்கிறார், இங்கே ஒருவர் நாங்கள் தான் இந்த தலைமைத்துவம் என்கிறார். ஆளுக்கால் போட்டி, அந்த போட்டியை வெளிப்படையாக பார்க்க கிடைத்தது. கொழும்பில் இருப்பவர்கள் அறிக்கை போட்டார்கள். என்ன அறிக்கை? இவ்வாறு இத்தனையாம் திகதி அகில இலங்கைக்கான தலைமைத்துவம் தெரியும். அப்போது கிழக்கில் இருக்கக்கூடிய ராபித்தாவின் உபதலைவர் நினைக்கிறேன் முபாரக் சலஃபி, அவர் அறிக்கை போடுகிறார், கிழக்கு மாகாணத்தில் உள்ள ராபித்தாவில் உள்ளவர்கள் அந்த கூட்டத்திற்கு போக வேண்டாம். அந்த தலைமைத்துவம் தெரிவது என்பது இப்படி அல்ல, அதற்கு ஒரு பொறிமுறை அது என்று சொல்லி ஒரு அறிக்கையை போடுகிறார். விரிசல் உண்டாகிறது. அவர்களை நீங்கள் அங்கீகரிக்கவில்லை, உங்களை அவர்கள் அங்கீகரிக்கவில்லை. இதை நேரம் ஏற்கனவே பரகாதனிய அவர்கள் ஒரு தலைமைத்துவத்தை ஏற்கனவே உண்டாக்குவதற்காக ஜம்மியா என்ற பெயரை மாற்றி ஜமாத் அன்சாரி சுன்னா முஹம்மதியா என்று, ஜம்மியா என்றால் ஓர்கனைஸ் நிறுவனம், பரவாயில் ஜமாத்தாக ஆக்கி இந்த பெயரை மாற்றி அவர்கள் ஆங்காங்கே பிராந்திகளில் நிகழ்ச்சியை நடத்தி அதன் பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக போய்கொண்டிருந்தார்கள். இப்போ அவர்கள் என்ன நிலையை மாற்றிருக்கிறார் என்பது தெரியாது. இது ஒற்றுமையா பிரிவினையா? இதற்கு எதை ஆதாரமாக காட்டுவது? ரசூலுல்லாஹ் சொன்ன தலைமைத்துவம் அது என்ன தெரியுமா? ரெண்டு தலைவர் இருக்க இயலாது. ஒருவர் தலைவராயிருக்க இன்னொருவர் வந்தால் அவரை வெட்டி விடுங்கள் என்றார்கள். யாராக இருந்தார்? அந்த தலைவரிலே தெளிவான குஃபுரை காணும் வரை வெளியேறாதீர்கள். அந்த ஆட்சியாளரிலே தெளிவான குஃபுர், இவர் காவிராகி விட்டார் என்று டிக்ளேயா பண்ணும் வரை அவரை விட்டு வெளியேறாதீர்கள் என்கிறார்கள். அப்படியாக ரசூலுல்லாவுடைய தலைமைத்துவம் ஆட்சியாளர் அப்படி இருந்தால் ரெண்டாவது ஜமாத் உருவாகுமா? ஒருவர் தான் இருந்தால் எல்லோரும் சேருவார்கள். அவர் என்ன பழையில் இருந்தாலும் பரவாயில்லை, அவர் காவிராக ஆகும் வரை சேர்ந்து கொண்டே இருப்பது, அவர்களோட சேருவது. அப்போ ரசூலுல்லா உருவாக்கியது பிரிவினையை உண்டாக்காது, ஒற்றுமையை உண்டாக்கும். ஏன்? அது நபியின் கட்டளை. ஆட்சியாளர் வெளியிறங்க இயலாது. நாம் என்ன செய்கிறோம்? ஆட்சியாளருக்கு வந்த ஹதீஸை நாங்கள் குழுக்கள் உருவாக்குறதுக்கு பாவிக்கின்றோம். எங்கே போய் முடியும்? முஸ்லிம் சமுதாயத்தை அறியாமல் வழிகட்டின் பக்கம் கொண்டு போய் சேர்ப்பது என்னவென்று கேட்டால், நாம் ஒற்றுமையாக இருக்கத்தானே வேணும். உண்மை எதிலே ஒற்றுமையாக இருக்கிறது? ஆளுக்கு ஒரு ஜமாத் அமைச்சு அந்த ஜமாத்தில் ஒற்றுமையாக இருக்கும். உங்களுடைய ஜமாத்தோட கோஆர்டினேட் பண்ணினா உதவியா இருங்க. நான் முந்தியும் பேசியிருக்கிறேன், இப்படி ஜமாத் அமைக்கிறதால் என்ன நடக்கிறது? குர்ஆன் சுன்னாவை பேசுகின்றவர்கள் தங்களுடைய ஜமாத்துக்குள் வரவில்லை என்றால் அவர்களுடைய தவாவுக்கு உதவ மாட்டார்கள். உதாரணம் அன்சார் மௌலவினி தனியே இப்படி ஜமாத் அமைச்சுக்கு பிரிஞ்சு போறதை விமர்சிக்கிறதால், இது பிழை என்று சொல்வதால், அவர் என்னதான் குர்ஆன் ஹதீஸ் பேசினாலும் உங்களுடைய தவாவுக்கு உதவி செய்ய மாட்டோம். என்ன காரணம்? ஏன் உதவ மாட்டீர்கள்? என்ன வழிகேடு? என்ன வழிகேடு? பாவத்துக்கு உதவக்கூடாது. உண்மை நேர்வழியை சென்னால் உதவி செய்ய மாட்டோம். இதை அவர்களே டிக்ளேயா பண்ணி அறிவிக்கிறார்கள், அதன் பிரகாரம் நடைமுறைப்படுத்துகிறார்கள். நமது போஸ்டர்கள் போனால் கிழிக்கிறார்கள், போஸ்டரை கொடுத்தால் எடுக்க மாட்டோம் என்கிறார்கள். ஏன்?
எங்களோடு சேர வேண்டும். அஸ்தவருல்லா, அல்லாவும் ரசூலும் போடாத நிபந்தனைகளை போட்டு நீங்கள் தௌவா என்ற பெயரிலே ஏற்படுத்தி குழுக்களை உருவாக்குவது பிரிவினை. அல்லாஹ் சொல்லு, பிரிந்து விட்டவர்களை போன்று நீங்கள் ஆகாதீர்கள். தௌஹீதை பேசுகிறோம், பேசினா சரியா? குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், என்ன சொல்கிறான்? தாவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நன்மையான காரியம் இறையச்சமுடைய காரியங்களிலே ஒருவருக்கொருவர் உதவியாக இருங்கள். இது ரப்பின் கட்டளை. அல்லாஹ் உதவி செய்ய சொன்னதற்கு பின் எங்களுடைய அமைப்போடு இவர் சேரவில்லை என்று யாராவது ஒரு அமைப்பு உதவி செய்ய வேண்டியவருக்கு உதவி செய்யவில்லை என்றால் அந்த அமைப்பினர் பிரிவினைவாதிகள் என்பதற்கு தெளிவான ஆதாரம். அவர்கள் விரும்புவது அல்லாஹ் ரசூலின் சட்டத்தை அல்ல, தாங்கள் உருவாக்கிய அமைப்பின் வளர்ச்சியை. தங்களுடைய அமைப்பை பாதுகாப்பதற்காக அல்லாஹ் ரசூலுடைய கட்டளையில் மனோ ஆசையை கொஞ்சம் செலுத்தினால் அதன் பின்னணியில் உருவாகும் குழுவாதம், பிரிவினைவாதம், அதற்குத்தான் ஹிஸ்பியத் என்று சொல்வது. நாங்கள் ஒரு கட்சிக்காரர்கள், ஹிஸ்ப் என்றால் கட்சி, நாங்கள் அல்லாவின் கட்சியினர். எங்களுக்கு என்று ஒரு யாப்பு குர்ஆன் தான், தனியொரு யாப்பு கிடையாது, குர்ஆன் தான் யாப்பு. இப்படி தாவா செய்ய வேண்டும், தெளிவாக வந்திருக்கிறது, படியுங்கள். எப்படி நபிமார்கள் தௌவா செஞ்சால் என்பதை நபிக்கு அல்லாஹ் சொன்னான். இதோ பார் 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 எவ்வளவு காட்டினான். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? சில முறையை ஏற்படுத்தி யாருக்கும் புண்படாமல் செய்ய வேண்டும். எங்களோடு மக்கள் அதிகம் சேர வேண்டும் என்பதற்காக சீதனம் வாங்கினவர் எல்லோரையும் அரங்கேற்றுவது மேடைகளிலே. நான் கேட்கிறேன் சகோதரர்களே, ஒரு மௌலவி சிகரெட் குடிக்கார், வளமையாக பப்ளிக்காக சிகரெட் குடிக்குவார், உங்களோட பள்ளிகளில் மெம்பரில் ஏற்றுவேல, என்ன இனாமுல்லா ஏற்றுவேலா, பப்ளிக்காக சிகரெட் குடிச்சுக்கல ஆத்திர, இன்னொரு மௌலவி சுரண்ட, இந்த லொத்தர் சீட்டில் பிரிதானே, சீட்டில் பிள்ள போய் அடிக்கடி சுரண்டுவார் டிக்கெட், ஊராரியை சுரண்டுவார், அவரை மெம்பரில் ஏற்றுவேல. இன்னொரு மௌலவி வட்டி கொடுக்கல்ல ரொம்ப ஈடுபாடானவர், ஏற்றுவேல ஏற்ற மாட்டார். சிகரெட் குடிக்கத்தை விட பெரிய பாவமா சீதனம், சின்ன பாவமா? சுரண்டத்தை விட பெரிய பாவமா சின்ன பாவமா? எத்தனை பேருடைய உரிமையை பறிச்சுதான் அவன் அவன் பொண்டாட்டின ஊட்டன்ற பேரில் இருக்கான், அதுக்கு அன்பளிப்பண்டி பேர் வச்சு நியாயப்படுத்தி. தாவாவில் உள்ளவர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பது ஒரு மன்ஹஜ், நபிமார்கள் காட்டிய மன்ஹஜ். அதை தனியே வேறையாக பேச வேண்டும், டைம் போதாது. நபிமார்கள் பிரச்சாரத்தை செய்பவர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நபி அப்படி இருந்தார்கள். அதனால் தன் மனைவியை பாதையிலே கூட்டிக் கொண்டு போகிற போது ஃபேஸ் கவர் போட்டு மனைவியை கூட்டிக் கொண்டு போகிற போது மக்கள் பிழையாக எண்ணிவிடக் கூடாது அல்லவா என்பதற்காக நான் என் மனைவியை அழைத்து செல்கிறேன் என்று அந்த தூய்மையான மனம் கொண்ட சஹாபாக்களுக்கு அவர்களுடைய உள்ளத்திலே சைத்தான் வேலை செய்யக்கூடாது என்பதற்காக வெளிப்படையாக சொல்லிவிட்டு போனார்கள். இது செய்பவர் கடைபிடிக்க வேண்டிய ஒரு வழிமுறை, அதற்குத்தான் மன்ஹஜ் என்று சொல்வது. அந்த மன்ஹஜுக்குள் நிறையவுடைய மடங்கும் முன்மாதிரியாக இருக்கும். நான் உங்களுக்குள் பல வருடம் வாழ்ந்திருக்கிறேன் என்று என்னிலே நீங்கள் பொய்யை கண்டீர்களா? இல்லை, பொய்யை காணவில்லை என்று சொல்லி அந்த நபிமார்கள் தங்களுடைய பிரச்சாரத்தை உண்மைப்படுத்தினார்கள். இதற்கு முந்தி பொய் சொல்லாதவன் நான் இப்போது பொய் சொல்வேனா என்று சொந்த வாழ்க்கையிலே
முன்னுதாரணமாக நடக்க வேண்டும் என்பது நாம் அழைக்கின்ற அழைப்பு பணியினுடைய நபித்துவத்தின் முன்மாதிரி. மனுஷன் அடிப்படையில் தவறு நடக்கலாம், அது வேறு விடயம். தவறையே நியாயப்படுத்தி தவறானே இந்த சமுதாயத்தில் ஒழிக்க வேண்டிய மிக பெரும் கொடுமையான சீதனத்தை அங்கீகரித்து வைத்து அதிலேயே வாழ்கிறவர்களை அழைப்பு பணிக்குரியவர்களாக எடுத்தால் அது என்ன அழைப்பு பணி? எதன் பக்கம் அழைக்கிறீர்கள்? அதுக்கு பேர் தௌவாவா? ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்? அழைப்பு பணி செய்யக்கூடிய மௌலவிமார்கள் முன்மாதிரியானவர்களை முன்னு காக்குகிறோம் என்கிறோம். முன்னு காக்கி அவர்களுடன் சேர்ந்து பிரச்சாரம் செய்வோம். நன்மையான காரியம், ஒருவர் நன்மையை சொல்கிறார், அவருக்கு உதவி செய்வது, அது எப்போதும் செய்ய வேண்டும். அவர் எந்த கோணத்தில் இருந்தாலும் சரிதான். ஆனால் தான் நாம் நிலங்கள் பிரிக்காததால் அந்த நிலங்களை கடந்து கடல்களை கடந்து யார் கூப்பிட்டாலும் போய் பிரச்சாரம் செய்கிறோம். ஒருவருக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும், அந்த உதவியை நாங்கள் போடுகின்ற நிபந்தனை கட்டுப்படுத்தக்கூடாது, எங்களுடைய மனோ ஆசையா. பிரச்சார பணியிலே பின்னுதாரணமாக இருப்பவர்களை முன்மாதிரியாக முன்கொண்டு வந்து நிறுத்தினால் சமுதாயம் திருந்துமா? அப்படி ரசூலுல்லாஹ் தௌவா செய்யவில்லை. ஆனால் இன்று எங்களிடம் அதிகமான மௌலவிமார்கள் இருக்கிறார்கள். மெஜாரிட்டி 250 மௌலவிமார் இருக்கிறார்கள், 500 மௌலவிமார் இருக்கிறார்கள். ஜமியத் உலமாவிலே பல 1000 மௌலவிமார் இருக்கிறார்கள். மெஜாரிட்டி மைனாரிட்டி அல்லாஹ்வுடைய லிஸ்டில் இருக்கா? இந்த மார்க்கம் தூய்மையானது. இந்த மார்க்கத்தின் பிரச்சார பணி முறை நபி வழியினால் காட்டப்பட்டது. அதை பிரச்சாரம் செய்பவர்களும் முடியுமான வரை தங்களை மாற்றி முன்மாதிரியாக மக்கள் மத்தியிலே முன்னிறுத்த வேண்டும். பிழை வெறும் பெறமாட்டா என்பதல்ல, அந்த பிழைகளுக்கு தௌபா செஞ்சு கொள்ள வேண்டும். பகிரங்கமாக என்றால் பகிரங்கமாக சொல்லி நின்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவன் சொல்வான், முதல் நீங்க செய்யுங்கம்பான், மக்கள் எடுக்க மாட்டார்கள். அதனால்தான் ரசூலுல்லாஹ் சந்தேகத்துக்கு இடம் வரும்போது கூட தான் தன் மனைவியை கூட்டிக் கொண்டு போகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள் என்றால் முஹம்மது நபி அது என்ன முன்மாதிரி? யாருக்கு முன்மாதிரி? யாருக்கு அந்த முன்மாதிரி? அது நபிக்கு மட்டும்தான் முன்மாதிரி, நம்மளுக்கு இல்லையா? நபி எல்லோருக்கும் எல்லா சந்தர்ப்பத்துக்கும் முன்மாதிரி. ஆனால் அன்பிற்குரிய சகோதரே, நாம் வாழ்கின்ற இந்த நாடில் ஒரு பௌத்த நாடு, பிரிட்டிஷ்காரர்களுடைய அரசியல் சாசனத்தை கொண்ட நாட்டில் இருக்கிறோம். எங்களுக்கு நாங்கள் ஒற்றுமைப்பட வேண்டும். அல்லாவின் கயிற்றை எல்லோருமாக பற்றி பிடியுங்கள். அந்த அல்லாவின் கயிற்றில் உள்ளதுதான் இஸ்லாமிய ஆட்சியாளரை கொண்ட ஒரு முஸ்லிம் சமுதாயம் இல்லை என்றால் பிரிவினர்களை விட்டு ஒதுங்குவது, குழுக்களை உருவாக்கி அதற்கு ஒரு தலைமைத்துவத்தை கொண்டு வந்து அந்த தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுங்கள், எங்களோடு சேருங்கள், அவர்களோடு சேராதீர்கள் என்கிறதற்கு ஆதாரம் கிடையாது. அந்த வகையிலே வந்ததுதான், அந்த இமாமும் அந்த ஆட்சியாளரும் ஆட்சியாளர் கீழே கட்டுப்பட்ட சமூகமும் இல்லை என்றால் பிரிவினரை விட்டு ஒதுங்குவது, நாம் உருவாக்குவதல்ல. ஒருவருக்கொருவர் உதவியாக இருப்பது நன்மையான காரியங்களில், கியாம நாள் வரை உதவியாக இருக்கலாம். கொள்கை எங்களை வழிநடத்தும், அதுதான் கொள்கை எங்களை வழிநடத்தும், அது வழிகாட்டி, அது இருந்து கொண்டே இருக்கிறது. குர்ஆன் என்ற வடிவத்திலே, ஹதீஸ் என்ற வடிவத்திலே அது இருந்து கொண்டே இருக்கும். என்னென்ன சந்தர்ப்பத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்று அது வழிகாட்டுகிறது. உலக தேவைக்காக நாங்கள் ஒரு நிறுவனம் உருவாக்குவது, அது உலகம். பள்ளிவாசலை கட்டுகிறோம், பேரை வைத்திருக்கிறோம் நிர்வாகத்திற்கு. முஸ்லிம் சமுதாயத்திற்கு என்று ஜமாத் உருவாக்கி மக்களை பிளவுபடுத்துவது மார்க்கத்தின் பெயரால், அது பிழை.
ஒரு பாடசாலையை கட்டுகிறீர்கள், அதுக்கு ஒரு விலாசம் வைக்கிறீர்கள், அதுக்கு மார்க்கம் சம்பந்தம் இல்லை, அது உலக விஷயம். ஆனால் உலகத்தின் பெயரால் என்று சொல்லிக்கொண்டு மார்க்க ரீதியாக கட்டுப்படுத்தி அல்லாஹ்வும் ரசூலும் ஏவியதை நாங்கள் தடுத்தாலோ, தடுத்ததை செய்தாலோ, தவாவுடைய பேரிலே நாங்கள் வகையை தப்பாக மக்களுக்கு வழங்கப்படுத்தினாலும், பிழையான முறையில் ஆதாரங்களை காட்டி சமுதாயத்திலே குழுக்களை உருவாக்கி அமீர்களை உருவாக்கினாலும், நாங்கள் நேர்வழியை விட்டும் தடம் புரண்டு போகிறோம். இதை நாங்கள் புரிஞ்சு நடக்க வேண்டும். சிலர் கேட்பார்கள், அமீரை நியமிக்க சொல்லித்தானே இருக்கு, உங்களிலே மூணு பேர் இருந்தால் ஒருவரை அமீராக்குங்கள் என்று ஹதீஸ் இருக்குதானே என்று சொல்வார்கள். மூணு பேர் இருந்தால் ஒருவரை அமீராக்குங்கள் என்ற ஹதீஸ் லைஃபானது, அது சம்பந்தமாக விரிவாக பேசியிருக்கிறேன் எப்போதோ. ஒரு மூன்று பேர் ஒரு திறந்த இடத்திலே, திறந்த மைதானத்திலே, ஒரு தனக்கென்று ஒரு அமீர் இல்லாமல் இருப்பது ஹலாலாக மாட்டாது என்று இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது, அதுவும் லைஃப். இந்த ஹதீஸ்களை எல்லாம் மௌலவி உமர் அலி அவர்கள் தன்னுடைய ஜமாஅத்தை கட்டுப்படுத்தி தனக்குள் வைத்துக் கொள்ள பாவித்தார்கள். அந்த ஹதீஸை வைத்து மக்களை மட்டுப்படுத்தினார். அந்த அமைப்பை விட்டும் வெளியேறக்கூடாது என்பதற்காக இந்த ஹதீஸ்களை சொல்லி சொல்லி மக்களை தன்னுடைய பொறைக்குள் வைத்திருந்தார். அதனால் இந்த ஹதீஸ்களை பற்றி ஆய்வு செய்யப்பட்டு மக்களுக்கு சொல்லப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ், அந்த ஜமாஅத்து சுக்கு நூறாக ஆகிவிட்டது, இப்போது சில்லறையாக சிதறி கிடக்கிறது. அதே ஹதீஸ்களை நாங்கள் பிரயோகிப்பது, அல்லது ஆட்சியாளருக்கு வந்த சகியான ஹதீஸ்களை எங்களுடைய அமைப்புகளை வளர்க்க தக்காத்து கொள்ள பிரயோகிப்பது வழிகேட்டுக்கு இட்டு செல்லும், அது வழிகேடு. இந்த ஹதீஸ்களை வைத்து ஜமாத் உருவாக்கி தௌஹீத் பேசுவது கிடையாது. ஒரு விஷயத்தை தெளிவாக வழங்குங்கள். வெறுமனே ஒருவர் கபர் வணக்கத்தை இருக்கிறார், சிறுக்கை எதிர்க்கிறார், அப்படியான ஒரு கொள்கையை கொண்டு வந்தால் அவர்கள் மார்க்கத்தில் தௌஹீது சரியான கொள்கையில் அகைதாவில் இருக்கிறார் என்று முழுமையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது, அது பிழை. ஆனால் இன்னொரு விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் விரிவாக பார்க்க வேண்டும். தஹ்வாவிலே ஒரு முக்கியமான விடயம், மிக மிக முக்கியமான விடயம், தஹ்வாவுடைய மன்ஹஜிலே நபிமார்களுடைய பிரச்சார பணியிலே மிக முக்கிய விடயம், அல் வலா வல் பரா. யாரோடு நேசம் காட்டி நடப்பது, யாரை விட்டு ஒதுங்குவது, எப்படி ஒதுங்குவது, அதனுடைய எல்லை என்ன? நபிமார்கள் அவருடைய பிரச்சார பணியில் அதை கையாண்டார்கள். அந்த வழிமுறை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். நாங்கள் சிறுக்கு நிறைந்த ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரசூல் மார்க்கமாக்காதே மார்க்கமாக்கிற சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர் இல்லாத ஒரு சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை சுற்றிலும் வழிகேடு இருக்கின்ற இந்த வேளையில், எங்களை சுற்றிலும் பாவங்கள் நிறைஞ்சி வடிகின்ற வேளையில், அல்லாஹ் ரசூலுக்கு எதிரான பெரும் பாவங்கள் அரங்கேறுகின்ற வேளையில், நாங்கள் யாரோடு சேரலாம், யாரோடு பிரிய வேண்டும், இதனுடைய எல்லைகள் என்ன? சிலர் சீதன கல்யாணம் நடக்கும், விருந்துக்கு வருகிறார்கள், தௌஹீத் பிரச்சார்கள், கேட்டால் சொல்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள், என்ன கூறுகிறார்கள், விருந்துக்கு கூப்பிட்டால் போகிறது கடமை அல்லவா என்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லவில்லையா விருந்துக்கு அழைச்சால் கடமை என்று? அப்போ அவருடைய மாறி ஒரு கேள்வி கேட்டால், ஒருவன் விபச்சார விடுதியை ஆரம்பிக்கிறான், இன்னொருவன் வட்டிக்கடையை ஆரம்பிக்கிறான், அதை அறிமுகப்படுத்துவதற்காக உங்களை விருந்துக்கு கூப்பிட்டான், நீங்கள் போவையிலான்னு கேட்டால், அவர் அப்போது சற்று தாமதித்து வாயடைத்து பின்னாகின்றார். எஸ் என்று சொல்ல முடியாத நிலை. ஏன்? நாம் போனால் அது அந்த விபச்சார கடையை ஒட்டியதாக, வட்டிக்கடையை ஒட்டியதாக அதன் பின்னணியில் போடப்பட்ட சாப்பாடு, அது வெறும் விருந்தல்ல,
தன்னுடைய பாவத்தை அரங்கேற்றுவதற்கு போடப்பட்ட சாப்பாடு. எனவே அந்த பாவத்தை அங்கீகரித்ததாக ஆகும் அல்லவா என்று அதை வைத்து கேட்டால் மண்டைக்கு படுகிறது. சாதாரண பாமரனுக்கு படுகிறது இல்லை, ஆனால் நிறைய சாதாரண பாமரனுக்கு விளங்குகிறது. படித்தவர்கள் என்று சொல்கிற பிரச்சாரர்கள் அந்த இடங்களிலே போய் வலிமாக்குத்தான் நாங்கள் வந்தோம் என்கிறார்கள். அஸ்தோபுருல்லா, தனியே என்ன விருந்து கொடுத்தாரா? இல்லை. அப்படியானவர்கள் எந்த வட்டிக்கடைக்கு விருந்து கூப்பிட்டாலும், எந்த சாராய பார் ஓப்பன் பண்ணி போட்டு பக்கத்து பில்டிங்கில் சாப்பாடு, சாராய பாரில் சாப்பிட போகலையே நாங்கள் என்று சொல்வார்கள். நாங்கள் சாராய பாருக்குள்ளே போகலையே, சாப்பாடு வேற ஒரு பில்டிங்கில் என்று நியாயப்படுத்துவது போல் இருக்கும். எனவே அன்பிற்குரிய சகோலே, இது சம்பந்தமான ஒரு விரிவான தலைப்பில் பேச வேண்டியிருக்கிறது. அதை நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். அல்லாஹு தாலா எமக்கு இவைகளை தெளிவாக புரிந்து நாங்கள் நேர்வழியிலான ஒரு உண்மையான நபிமார்கள் காட்டிய மன்ஹஜிலே தவா பணி எடுத்து செல்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லவர்கள் பாலிப்பானாக. தெளிவடைவோம், ஆதாரங்களை கொண்டு எங்களுடைய அறியாமையை நீக்குவோம். மெஜாரிட்டி மைனோரிட்டி பார்த்து வழிதவர மாட்டோம். எது ஹக்கோ அதில் நிலைத்திருப்போம். அதற்கு அல்லாஹ் நல்லர் பாலிப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் ஒரு 5 நிமிஷத்தின் பின் தொழுகை நடைபெறும்.